நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரெண்டு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ரோஸ் சமோசா, அதுக்கப்புறம் பின்வீல் சமோசா. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி, பச்சை மிளகாய், இதெல்லாம் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுரும். அதாவது மஞ்சள் தூள் பொடி எல்லாமே போட்டுரும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா, ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கேரட், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நான் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். எதுக்காகனா, இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இதிலேருந்து ஏதாவது மாய்ஸ்டர் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸ், அதாவது உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம 1 வீக் வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ டோக்காக மைதா எடுத்துருக்குறோம், ரவை எடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் வந்து கேரம் சீட்ஸ் அதாவது அஜ்வைன் ஓமம், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள்ஸ்பூன், இல்லைனா ஆயில் போட்டுட்டு முதல்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ரவை நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் மைதாக்கு பதவாக நீங்கள் கோதுமை கூட போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். அதாவது ஒரு சாஃப்டான டோ மாதிரி நம்ம வரணும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு நான் பிசைஞ்சு 15 நிமிஷம் அப்படி விட்டுறப்போ. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டு என்ன பண்ணுங்கன்னா, கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இது வந்து சமோசா ஒட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா பிசைஞ்சா. இந்த டோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து ரோஸ் சமோசாக்காகவும், இன்னொன்று வந்து பின்வீல் சமோசாக்காகவும் நான் பண்ண போகிறேன். முதல்ல என்ன பண்ணால், இதை நல்லா மாவு தூவிட்டு ஒரு தின் ஷீட்டாக வர மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது ஈவனாக ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை கட் பண்ண. ஸோ முதல்ல நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும்னா இதை அப்படியே வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது 4 சைடுலேயுமே நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் எட்ஜஸை மட்டும் லைட்டாக கட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அதாவது ரோஸோட லேயர்ஸ், அதனோட பெட்டல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அந்த மைதா எடுத்து நம்ம இதில் போட்டுட்டோன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். ஸோ அப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்போது ஒவ்வொரு எஜஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஸ்டஃபிங் மேலே, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கிறது மேலே நீங்கள் அதை அப்படியே ஒட்டிடணும். ஸோ முதல்ல நீங்கள் ஒன்றுடுங்க, அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஆர்டராக ஒன்று நெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது க்ளோஸ் பண்ணிடணும். இதேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டப்போ நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணுறதில்ல, பட் ஒரு சிலர் வந்து அப்படியும் பண்ணுறாங்க.
ரோ சமோசானுக்கு உண்டான எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பின்வீலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். முதல்ல தின்னாக வந்து நம்ம தேய்ச்சிக்கோ. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு மசாலாவை நான் வச்சுட்டு அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நம்ம அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கூட ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு உருளையான வடிவில் நம்ம இதை மூட போகிறோம். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் டைட்டாகவே பண்ணலாம். ஸோ இதை வந்து ரொம்ப வந்து டைட் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா நம்ம அதனோட மசாலாலாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் அப்படியே வந்து லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு 1 வீக் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு, பாலித்தீன் கவரில் போட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஈவினிங்கில் எடுத்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி அழகாக குட்டியாக ஒரு பின் மீல் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதாவது ரோஸ் சமோசா குண்டானதும் பின் மீல் குண்டானதும் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறதான். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் சமோசா, அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம போடும்போது ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டு நீங்கள் அப்படியே வந்து தீஞ்சு போகிற அளவுக்கு பண்ணிட வேணாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்னாங்கன்னா சுத சுதன் ஆகிடும், சீக்கிரமாக கலர் மாறிடும், அதுக்கப்புறம் கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு கிறிஸ்பியான ரோஸ் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயிலே வந்து குடிக்காது. நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா ஆயில் குடிக்காது. ஒன்று ஸ்டஃபிங் தப்பாக இருந்ததுனாலும் ஆயில் குடிக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக குட்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை போட்டுட்டு ஆயில் லைட்டாக இருந்ததுனா கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து க்ரீன் சட்னியோட சாப்பிட்லாம். புதினா கொத்தமல்லி சட்னி இல்லைனா வந்து சாஸோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பின்வெளியும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஈவினிங் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் சமோசா பார்த்திங்கன்னா அதுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸி தான், பட் ஒரு சில டைமில் நமக்கு வராது. அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி நியூ ஷேப்பாக ட்ரை பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லா டைமுமே ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எப்போவாவது நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆயிலும் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படும். நல்லா வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை. இதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் டீக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம்.